அனைவருக்கும் வணக்கம். மாலை வழிபாடுன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இயற்கை எழிலோடு மிக அழகாக அரபிக் கடல் ஓரம் முருடேஸ்வரர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். உலகிலேயே மிக உயரமான கோபுரம் வந்து இரண்டாவது இடத்துல வந்து முருடேஸ்வரர் கோவில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கோபுரம் உலகிலே ரெண்டாவது இடத்து இருக்கிறதுனால மிக அழகாக இருக்குது. 20 அடுக்கு மாடியை வந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாடியிலையும் வந்து முருடேஸ்வரர் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது உள்ள கோபுரத்துக்குள்ளே வந்து லிஃப்ட் வசதி வந்து பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் மூலயமா நம்ம 20 அடுக்கு கோபுரத்தில் வந்து நம்ம உச்சியில் போய் நம்ம முருடேஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருக்குது. முருடேஸ்வரருடைய ராஜகோபுரம் 500 வருடம் பழமையான கோபுரம். முருடேஸ்வரருடைய சிலை வந்து 5 கோடி ரூபாயில் வந்து நிறுவப்பெற்றிருக்கு. 2 வருடங்க காலம் வந்து இந்த முருடேஸ்வரர் சிலை சிவபெருமானை வந்து அமைச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான மிக அழகான பத்மாசனத்தில் வந்து அரபிக் கடலோரம் இயற்கை எழிலோடு அமர்ந்திருக்க நிலையில் பத்மாசத்தில் வந்து சிவபெருமானை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. திருமண தடை நீங்கவும் கல்வி உயர்வு பெறவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இங்கே வந்து நிறைய வேண்டுதல் வச்சு வராங்க. சர்வதோஷ நிவாரணி வந்து இங்கே வந்து சர்வதோஷங்களுக்கு வந்து பூஜை வந்து செய்கிறாங்க. நிவர்த்தி ஆகிற சர்வதோஷ பூஜை செய்வதனால சர்வதோஷமும் வந்து இங்கே நிவர்த்தி ஆகிறது. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் மாலை 3 மணி முதல் இரவு 8:15 வரைக்கும் வந்து கோவில் நடை வந்து திறந்திருக்கும். மிக அழகாக இருக்கும். இயற்கை எழிலோடு மிக அழகான அமைப்பு முறையில் வந்து அமைச்சிருக்காங்க. அணையா தீபம் வந்து கோவிலுக்குள்ளே வந்து எரிஞ்சிட்ருக்கு. அங்கே வந்து நாணயம் வந்து காயின்ஸை வந்து போட்டு நம்ம முகத்தை பார்க்கறதுனால நம்ம வந்து செல்வ செழிப்போடு எப்பவுமே நிறையான செல்வ செழிப்போடு இருப்போம்ன்ற ஒரு ஐதீகம் வந்து இந்த கோவிலில் வந்து இடம்பெற்றிருக்கு. சர்வதோஷ பூஜை வந்து இங்கே செய்கிறதுனால நிறைய பேர் வந்து அங்கே பூஜை புனஸ்காரங்கள் வந்து செய்கிறாங்க. இது வந்து தங்கத்தேர் வந்து அங்கே இருக்குது. கோவிலுக்குள்ளே வந்து தங்கத்தேர் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த தங்கத்தேர் பார்க்கும்போது. இது ஒரு சுற்றுலா இடமாகவும் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து இருக்காங்க. அங்கே வந்து தங்கிறதுக்கு விடுதிகளும் ஹாஸ்டல் மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே வந்து வீடும் வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ரெண்ட்டுக்கு வந்து விடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருந்து இயற்கை எழிலோடு முருடேஸ்வரர் வந்து தரிசிக்க மிக உகந்த எழிலான ஒரு இடமாக வந்து இருக்குது. நம்ம சேனலில் முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.